அவர்களின் வரி 2016 ஆண்டு 33% இருந்தது. உங்கள் ஆட்சியில் கார்ப்பரேட்டுகளின் வரி 22% மட்டுமே. 11% கார்ப்பரேட்டுகளுக்கு குறைத்திருக்கிறீர்கள். 1% 50,000 கோடி. 11% என்றால் எத்தனை 1,000 கோடி என்று நிதியமைச்சர் இந்த அவையிலே கணக்கு முன்வைப்பாரா? அடுத்த 1,000 ஆண்டுகளுக்கு நாங்கள் அடித்தளம் இடுகிறோம் என்று மாண்புமிகு பிரதமர் சொல்லுகிறார். ஆனால் கடந்த 1,000 ஆண்டுகளில் இல்லாத ஒன்றை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இந்தியாவில் இறைவனை வழிபடுகிற ஒவ்வொரு இந்தியனும் சூடம் பொருத்தி வழிபடுகிறது இந்திய மரபுகளிலே ஒன்று. ஆனால் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? இறைவனை வழிபடுவதற்கு பயன்படுத்துகிற சூடத்திற்கு 12% GST போட்ட வரலாற்றின் முதல் நபராக நீங்கள் இருக்கிறீர்கள். தன்னை நாத்திகர் என்று அறிவித்துக் கொண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சூடம் பக்தி பொருள், எனவே தமிழ்நாட்டில் அதற்கு வரி விலக்கு அளிக்கிறேன் என்று சொல்லி வரி விலக்கு அளித்தார். இந்த 10 ஆண்டுகள் நீங்கள் கொண்டு வந்த அனைத்து திட்டத்திற்கும் ஹிந்தியில் மட்டுமே பெயர் வைத்தீர்கள். திட்டங்கள் மட்டுமல்ல, சட்டங்களுக்கும் ஹிந்தியிலே பெயர் வைத்திருக்கிறீர்கள். IPC உள்ளிட்ட இவற்றின் உச்சபட்சம் என்ன தெரியுமா? பணமதிப்பிழப்பின் பொழுது பணமளிப்பிழப்பால் நீங்கள் புதிதாக கொண்டு வந்த 500 ரூபாய் தாள்கள் 2000 ரூபாய் தாள்களில் வரலாற்றில் இல்லாதபடி முதல் முறையாக தேவநாகரி எண்களை 2000 ரூபாய் தாளிலும் 500 ரூபாய் தாளிலும் நீங்கள் பொருத்தியிருக்கிறீர்கள். இந்த அரசுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வோம், 2000 ரூபாய் தாள்களையும் 500 ரூபாய் தாள்களையும் பயன்படுத்துகிற ஒவ்வொரு இந்தியனும் ஹிந்தி திணிக்கிற இந்த ஆட்சியினுடைய அநியாயத்தை நினைத்து பார்ப்பான். எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை கசக்கி பிழிகிற ஒரு கொள்கையை நீங்கள் தொடர்ந்து அமல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு என்று பேசினால் பிரதமரே சொல்லுகிறார், வடக்குக்கும் தெற்குக்கும் இடையிலே பிரிவினையை உருவாக்குகிறீர்கள் என்று. நாங்கள் பிரிவினையை உருவாக்கவில்லை. குஜராத் முதல்வராக இருந்த பொழுது நீங்கள் என்ன பேசினீர்கள் என்பதை இன்னொரு முறை அந்த காணொலியை போய் பார்த்து விட்டு பேசுங்கள். இந்தியாவினுடைய கூட்டாட்சியை சிதைக்கிற உங்கள் ஆயுதத்திற்காக இந்த நாட்டின் ஒற்றுமையை சிதைக்க முயலாதீர்கள். நீங்கள் கைவிட்ட நிறுவனங்களை கேரள அரசு மீண்டும் எடுத்து நடத்துகிறது. இது ஒன்றிய அரசுக்கு அவமானமாக தெரியவில்லையா? அதே போல நிதியமைச்சர் அவர்களே, அதிக வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் தமிழ்நாட்டை வஞ்சித்த விதம் ஒன்றா இரண்டா? இன்றைக்கு வரை எய்ம்ஸ், மதுரை எய்ம்ஸினுடைய நிலை என்ன? இன்றைக்கு காலையில் எங்கள் அருமை நண்பர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் அவர்கள் இன்று காலையில் சொன்ன பதில் என்ன? நிலம் கையகப்படுத்துவதிலே தாமதம், ஜெய்காவினுடைய ஒப்பந்தத்தில் தாமதம், கோவிட் காரணம் என்று வரிசையாக அடுக்குகிறீர்கள். இந்த காரணங்கள் எல்லாம் இமாச்சல பிரதேசத்தின் எய்ம்ஸுக்கு ஏன் பொருந்தவில்லை? இந்த காரணங்கள் எல்லாம் நீங்கள் ஆட்சி நடத்துகிற மாநிலத்திலே உருவாக்கப்பட்ட எய்ம்ஸுக்கு ஏன் பொருந்தவில்லை? உங்களது நோக்கம் எய்ம்ஸுக்கு நிதி தராமல் இழுத்தடிப்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் என்ற ஒற்றை புள்ளிதான். மதுரை நைப்பர் இன்றைக்கு வரை கிடப்பிலே இருக்கிறது. வரிசையாக எங்களால் அடுக்கிக் கொண்டே போக முடியும். 2 பெரும் வெள்ளத்தால் மூழ்கி கடந்த தமிழ்நாட்டுக்கு 1 பைசா நிதியை கூட இப்பொழுது வரை கொடுக்க மாட்டேன் என்று விடாப்பிடியாக நிற்கிறீர்கள். வெள்ளத்திலே வெள்ளம் வடிந்து விட்டது. ஆனால் உங்களுடைய வஞ்சக அரசியல் வடியவில்லை. தமிழக மக்கள் ஒருபோதும் அதை மன்னிக்க போவதில்லை. இந்த வெள்ளை பேப்பரில் இருக்கிற அனைத்து சாராம்சத்தையும் எடுத்துக்கொண்டால் இறுதியாக எழுத்தாளர் அருந்ததி ராயினுடைய புகழ்மிக்க மேற்கோளை இங்கே நான் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்தியாவை 2 பேர் விற்று கொண்டிருக்கிறார்கள், 2 பேர் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த 4 பேர் யார் என்பதை நாடு அறியும். அந்த 4 பேர் யார் என்பதை 140 கோடி மக்கள் அறிவார்கள். அந்த 4 பேரின் கூட்டணியை உடைத்து இந்தியா வெல்லும்.